மச் ஹாப்பி உங்களை வந்து நான் இன்ஸ்டாகிராம் லைவ்ல பாக்கிறதுக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹவ் யூ லவ்லீஸ், ஹவ் யூ டார்லிங்ஸ், ஒன்லி ஃபார் முல்லை ஹாப்பி ஹாய். ஹே 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 ஹே, உங்களோட பேசலான்ட்டு வந்தேன். சும்மா ஒரு ஷூட்டிங் பிரேக் இருந்துச்சு, அதனால பேசலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். ஐம் சோ ஹாப்பி, தேங்க்யூ முல்லை அட் இட். எனக்கு வந்து ஒரு பெரிய அழகான கிஃப்ட் கொடு. இந்த மாதிரி கிறுக்குத்தன வேலையெல்லாம் இந்த லூஸ் தான் பண்ணும். இது பாருங்க, இது என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் பாத்தீங்களா. நேத்து நிறைய டிக்டாக் எல்லாம் பண்ணிருக்கோம், அதெல்லாம் அவதான் பண்ண சொன்னாரு. மட்டுமா? அப்புறம் வேற யாரு? நான் வேற யாரு? யாரு யாரு தெரியல. நீங்க சொல்லு சொல்லு சொல்றி. இவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் பிளஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நல்ல மேக்கப் போட்டிருக்காங்கல்ல, ரொம்ப அழகா இருக்குல்ல. இதுக்கு காரணம் யாருன்னா இவங்க கடை. நான் தான் மேக்கப் போட்டேன் இன்னைக்கு. அவன் பண்ணா சோ ஹாப்பி. தேங்க்யூ முல்லை அடிக்ட். உங்க அந்த பாக்ஸ் பார்த்த உடனே ஒரு ஃபுல் ஆஃப் லவ் இருந்துச்சு. பா என்ன கிஃப்ட் எல்லாம் சாரி வந்து. இதுக்கு நான் என்ன பரிமாற பண்ணிதான் உங்களுக்கு, நான் எப்படி ரிட்டர்ன் பண்ண போறது தெரியுமா? அந்த புடவையை கட்டிட்டு, நீங்க கொடுத்த ஜுவல்ஸ் போட்டுட்டு, அந்த இயர்ரிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு, ஒரு முல்லையா நீங்க ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும் போது நீங்க சந்தோஷப்படுவீங்களா? அந்த சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கொடுக்க போறேன். சோ ஐ வாண்ட் தேங்க் ஆல் அண்ட் ஐ லவ் யூர் ஆசை அதிகம். Why, என்னமாது, why no post with pic or with Meena nowadays? அவங்க பிஸி, அவங்க பிஸியா இருக்கதால என்னால போட முடியல. மேபி அவங்க கிட்டயும் நீங்க இந்த வார்த்தையை கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சாப்பிடுங்க. ஓகே, என் மேல எவ்வளவு கேரா இருக்காங்க பார். ஒரு நாள் சாப்பிட்டே கேட்டிருக்கியா? கேட்க மாட்டேன். ஹாய் ஹாய் ஹாய், ரொம்ப அழகா இருக்கீங்க ரெட்ல. தேங்க்யூ. உங்க நேம் மீனு. பிங்க் சுடி போட்டோ. நைஸ், பிங்க் சுடியில. சுடியில அது கவுனு சுடியில. உங்களுக்கு தலை பிடிக்குமா? தளபதி பிடிக்குமா? ரெண்டு பேருமே பிடிக்கும். முல்லைக்கு வரும் 2020 பக்காவா அமைய வாழ்த்துக்கள். நன்றி விசில் நாசர். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. I love Mullai character than you. Thank you so much. நிறைய பேருக்கு சித்ரா விட முல்லை தானே பிடிக்கும். அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முல்லையா இருந்தா என்ன, சித்ராவா இருந்தா ரெண்டுமே நான் தானே. எனக்கு சித்து தான் பிடிக்கும். அப்படியா? Thank you so much. ஏன் சித்து அப்படிங்க சொல்லு. ஏன்னா சித்து வந்து பால்கோ. சித்து பால்கோவா பால்கோவா பால்கோவா. அப்படியா? தூங்க விட மாட்டீங்க சித்து. நான் போட்டோ போடணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அதனால டெய்லி போட்டோ போட்டு உங்களுக்குள்ள அப்படியே அந்த மூட்டை மூட்டை பூச்சி தானே, மூட்டை பூச்சி உள்ள போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடணுன்ற மாதிரி. அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி ஏன் அவ்வளவு அழகாயிட்டே போறீங்க? நீங்க எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கீங்கல்ல, விஜி சித்து ஃபேன். சோ அதனால வந்து நான் அப்படியே அழகாயிட்டே போறேன். லுக்கிங் குட் அண்ட் பியர்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஃபியூச்சர் பூர்ணிமா. தேங்க்யூ. Thank you so much. நீங்க ஏதாவது என்கிட்ட க்வெஸ்சன் கேட்கணும் நினைச்சா க்வெஸ்சன் கேட்கலாம். இந்த முகரக்கட்டையை பார்த்து ஏதாவது க்வெஸ்சன் கேட்கணும் நினைச்சாலும் க்வெஸ்சன் கேட்கலாம். கேளுங்க, நான் இவளை பத்தி நிறைய சொல்றேன். இவ கிட்ட கூட நீங்க கேட்கலாம், என்னை பத்தி தெரியாத நிறைய சொல்ல. அதெல்லாம் சொல்ல மாட்டான். நல்ல புள்ள. ஓகே, சலா குட்டி. சலா குட்டி, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். சோ நியூ இயர் வந்து பெரம்பலூர்ல கொண்டாடுறேன். பெரம்பலூர்ல இருக்கிற எல்லா மக்களும் வந்துருங்க. அரியலூர் அரியலூர் பெரம்பலூர் பக்கத்துல இருக்கிற சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்துருங்க. பெரம்பலூர்ல நம்ம ஜாலியா நியூ இயர் கொண்டாடலாம். ஓகே, முல்லை இஸ் ஆசம். முல்லை, சோ தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். யூ ஆர் ஃபேவரட் பர்சன். ஐ கால் யூ. வா வா ஐ லவ் யூ. சி மேக்கப் பேய் போடா. பாய். ஓகே, எப்போ சேருவீங்கன்னு கொடுத்துருக்கீங்க. நீங்களும் கதிரும் எப்ப சேருவீங்க? இப்பவே ஆல்ரெடி நிறைய இன்னைக்கு எபிசோட் எல்லாம் நிறைய வந்து நினைக்கிறேன். பாருங்க
ஃபுல் லவ் தான் இருக்கு. அப்புறம் ரொமான்ஸ் தான், ரொமான்ஸ் தான், லவ் தான். நல்லா இருந்துச்சா அந்த சீன்? ஆமா. உனக்கு பிடிச்ச சீன் எது? கூட சேர்ந்து தானே பார்த்தேன். வீட்டுல உனக்கு என்ன சீன் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எனக்கு வந்து இந்த விஷ் பண்ண பர்த்டே விஷ் பண்ணாங்க. ஹாப்பி பர்த்டே. ஆமா, அந்த ப்ரோமோ பார்த்துட்டு நைட்டு 12 மணிக்கு நாங்க போன் பண்ணி விஷ் பண்றோம். ஆமா, எனக்கு நீங்க போன் பண்ணி விஷ் பண்ணீங்கல்ல? கரெக்ட் கரெக்ட். உங்க வாய் அப்படியே ரோல் ஆகுது. அது அப்படிதான், கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்ல அதனால. அக்கா பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணணும்னு ஆசை. இதெல்லாம் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் மாட்டாங்க. ஐயோ, கன்னியாகுமரி பக்கம் வந்தா சொல்றேன் கண்டிப்பா. ஓகேவா? கதிர் அண்ணா, கதிர் அண்ணா எங்க அக்கா? அதை இடுப்புல சொருகி வச்சிருக்கேன். ஏ, அவங்க வந்து ஷூட்டிங்ல இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க என்கிட்ட கிட்ட எனக்கு தான் தெரியும். ஷூட்டிங்ல இருந்தா பார்த்தா சொல்லுவேன் நானு. பிஎஸ் சாட்டர்டேவும் போட சொல்லுங்க. நான் தான் விஜய் டிவியே நடத்திட்டு இருக்கேன். சாட்டர்டே போடுங்க, சண்டே போடுங்க சொல்றதுக்கு. நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். எங்க சிரி மட்டும் சாட்டர்டே வரலல்ல, நான் அது கண்டிப்பா சொல்றேன். ஒரே லவ், லவ் தான் போங்க. ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஒரே லவ்வா தான் இருக்கு, என்ன பண்றது. பர்த்டே ட்ரீட் எப்ப வைப்பீங்க? எனக்கே பர்த்டே கிஃப்டும் தரல, பர்த்டே ட்ரீட்டும் தரல. அப்புறம் எப்படி நான் பர்த்டே ட்ரீட் வைக்க முடியும்? என்னங்க கண்ணடி கலையா? நீங்க கண்ணடிக்கலையா? ஓகேவா? ஆனா அங்க கண்ணடிக்கிற சீன் எனக்கு குடுக்கல. ரெண்டு பேரும் கண்ணடிச்சா நல்லா இருக்காது, ஒருத்தர் கண்ணடிச்சாதான் நல்லா இருக்கும். கரெக்டா? பிலேட்டட் பர்த்டே விஷஸ் யூ வேர் டஸ்கி பிஃபோர் நவ் பிகம் ஃபேர். ஐம் நாட் ஃபேர் நவ் ஆல்சோ, ஐம் டஸ்கி, டஸ்கி ஒன்லி. பாருங்க, தெரியுதா? நான் ஃபேர் எல்லாம் ஆகலங்க. மேபி டெய்லியும் மேக்கப் போட்டு மேக்கப் போட்டு ஸ்கின்ன போட்டு அப்படி இது பண்றதால வெள்ளையாயிடுமா? வெள்ளையெல்லாம் ஆகல, அதே டஸ்கில தான் இருக்கேன். சின்ன வயசுல இருந்து பெரிய ஃபேன். அப்ப நீ என்ன சொல்ல வர? டேய், எனக்கே சின்ன வயசு தான் ஆகுது. ஹைட்னால கொஞ்சம் வயசு அதிகமா தெரியும் நினைக்கிறேன். என்ன வயசு இருக்கு எனக்கு சொல்லு? 22 இருக்கும்ல. என்ன, ஒரு வயசு தப்பா சொல்லிட்டீங்க. 23 தான் ஆகுது. கோவம் வருது, ரிப்ளை பண்ணுங்க. குட்டி குழந்தை எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. யார் அந்த குட்டி குழந்தைய? அவங்கள போய் கேளுங்க. ஏன்ட்டு ஏன் கேக்குறீங்க? முல்லையா நீங்க பாத்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. சோ இந்த தருணத்துல நான் வந்து ஒரு அல்லியாவோ ஒரு மல்லியாவோ வந்தோம்னா நீங்க வந்து எப்படி அதை ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. சோ முல்லையா முதல்ல உங்க எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியா. வேற ஒண்ணுல அது இன்னொன்னு, நிறைய டேர்ம்ஸ் இருக்கு, சேனலுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. சோ அதுக்குமே நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும் இல்லையா? அந்த ஒரு விஷயம் தான். உங்க விளையாட்டு பேச்சு சூப்பர். நான் பேசுறதுதான் விளையாட நினைச்சிட்டு இருக்காங்கப்பா. சீரியஸா பேசினாலும் கதிர் முல்லை சீன்ஸ் இனிமே நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ், இப்போவே நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஒரு லாங் ஆஃப்டர் அ லாங் கேப்க்கு அப்புறமா இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. ஒரு 2 weeks வந்து கதிர்முல்லை சீன்ஸ் நீங்க பார்க்கவே இல்லை, ஒரு பெரிய பிரிவா இருந்துச்சு. இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு, நீங்க எதிர்பார்க்கலாம். எஸ், அதுவும் எதிர்பார்க்கலாம். ஒரு ஒரு பெரிய சர்ப்ரைஸும் உங்களுக்கு இருக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல. எப்ப ப்ரொபோசல் சீன் வரும்? பட் சித்து தான் ப்ரொபோஸ் பண்ணணும். அப்படிங்களா? ஓகே, பண்ணிட்டா போச்சு. பட் சித்து எப்படின்னா வந்து முல்லை, முல்லை எப்படின்னா வந்து எப்பவுமே அவங்களோட லவ் தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் கதிர் தான் வந்து அவர் தெரிவிச்சாதான் நல்லா இருக்கும் நானுமே ஃபீல் பண்றேன். கரெக்ட் தானே கதைப்படி? சோ அவங்க தெரிவிக்கிறதா நல்லது. நீங்களும் முல்லை அடிக்ட், உங்களோட கன்சர்னியுமே நாங்க எடுத்துக்கிறோம். ஓகேவா? பிக் பாஸ் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பிக் பாஸ் கூப்பிடுறதுக்கு முதல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல, மேக்கப் ஓவர் அக்கா, பட் இப்பதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பெருசா பேசணும். அதுக்குள்ளே ஓவர்னு சொல்லிட்டாங்க. என்னோட ஏஜ் வந்து 30 விக்கி விராட். தேங்க்யூ. 14 கூட சொல்லலாம், 15 கூட சொல்லலாம். வாய் வாய் தானே, நான் வேணா சொல்லலாம். இல்ல, நீங்க சிங்கிள் சைல்டா? இல்லடா, எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு அண்ணா இருக்காங்க. பட் அவங்க என்னோட ரொம்ப பெரியவங்க, ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் தெரியவங்க. பெரியவங்க என்னைய பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது இந்த விஷயம் தெரியும். ஏன்னா என்னோட ஸ்டோரியில அதை பத்தி நான் சொல்லியிருப்பேன். நைஸ் ரியாக்ஷன் வென் கதிர் கண்ணடிச்சு பைங்க யூ. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். கவின் கூட பண்ணுங்க ஒரு சீரியல். அவன் மூவி பண்ணிட்டு இருக்க, அவனை உட்கார வச்சு சீரியல் பண்ணிடானா எப்படி பண்ணுவான்? கவினா என் கூட ஒரு படம் பண்ண சொல்லுங்க. சோ ஸ்வீட் பாய், கண்டிப்பா பண்ணுவான். நியூயர், நியூயர்க்கு எதுக்கு பட்டிட்டு? நல்லா பிறந்ததே வந்து ஒரு பெரிய விஷயம் இது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நியூயர்க்லாம் வர ட்ரீட்டா?
எங்க மாமா மாமா ட்ரீட் அப்படி. உங்களுக்கு டயர்டா இருக்காதா? ரொம்ப டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க, டயர்டா இருக்காது? வாழ்க்கையில ஏதாவது வந்து நம்ம சாதிக்கணும்னு இருக்கு உங்களுக்கு? டயர்டா? எனக்கா? நேவர் அப்படின்ற மாதிரிதான். நீங்க ஆக்டிங் வரலன்னா என்ன ஃபீல்? நான் ஐம் அ சைக்காலஜிஸ்ட் ஆக்சுவலி. சோ ஒரு கிளினிக் வச்சிருப்பேன், இல்ல நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நான் ஒர்க் பண்ணிருப்பேன். உங்களுக்கு கவுன்சிலிங் கண்டிப்பா கொடுக்குறீங்க, எந்த மாதிரியான கவுன்சிலிங் வேணும் சொல்லுங்க, கண்டிப்பா நான் தரேன். Chitti Aravind, the patient, how are you? I'm too good, darling. நீங்க இல்லாம நாளைக்கு நான் அவள் விக்ரன் ஜாலி டே பண்ண போறேன். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை கேட்டுட்டே இருப்பாங்க. சோ என்ன பண்ண போறேன்னே தெரியல பேஷண்ட். நீங்க ஓவரா சீன் போடுறீங்க. தேங்க்யூ அபிநயா, தேங்க்யூ சோ மச். திருப்பூர் எப்ப வருவீங்க? தோட்டியம் எப்ப வருவீங்க? அதெல்லாம் எங்கெங்க இருக்கு? கேரளா எப்ப வருவீங்க? ஏங்க பாரு, இங்க எப்ப வருவீங்க, அங்க எப்ப வருவீங்கன்னு கேட்டு இருக்காங்க. வரும்போது ஒரு லைவ் போடுவேன், அப்ப பாத்துட்டு என்ன மீட் பண்ணுவாங்க. கரெக்டாடா போலாமா? பாய் சொல்றேன். பாய் சொல்ல பாய் சொல்லு. நான் அவங்களே சொல்லிட்டாங்க, இல்லைன்னா பேமெண்ட் தரமாட்டாங்க. சோ பாய் சொல்லிட்டு ஒரு பாய் சியூ பாய் 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 பாய். மீண்டும் உங்களை ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சித்து முல்லை. பை பை.